ஜெஸ்டினர் நரசிம்மா நமஸ்காரம். அடீ ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ நரசிம்மருடைய அன்பு மகள். ஸ்ரீ இந்தியாவிலிருந்து, திருச்சியிலிருந்து, சரணாலயத்திலிருந்து, நரசிம்மர் சரணாலயத்திலிருந்து அடியின் பேசுகிறேன். இந்த பதிவு ஆன்மீக அன்பர்களுக்கும், ஸ்ரீ மகாலட்சுமி டிவை கிருபாவில் இருக்கிற என் அன்பு செல்லங்களுக்கும் இந்த பதிவை செய்கிறேன். இன்னைக்கு ஓணம் பண்டிகை. எனக்கு ஓணத்தில் மக்கள், கேரள மக்கள் அனைத்து பேருக்கும் ஓண பண்டிகை வாழ்த்துக்கள். அதே சமயம் கேரளாவில் வெள்ளம் வந்ததில்லை, அப்போது நம்ம அந்த வர்ண பகவானை நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சோம். அது இனி வராது, ஃபைட் மீ அப்படின்னு சொல்லி சொன்ன நம்ம அதை நிப்பாட்டியாச்சு. இப்போ மக்கள் எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் கூட வடிஞ்சு போய் நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸ் போட்டுருந்தாங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. இன்று சரணாலயத்திலிருந்து இதை பதிவிடுறேன். அன்றைக்கி என்ன டாபிக் அது பேசலாம், ஓணம் பண்டிகை இல்லையா, கேரள மக்களுக்காகவும் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸு சாட்டர்டே. ஸோ அதனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்களோட ஷேர் பண்ண வந்தது. மும்பையில் செம்பூரில் ஜாய் ஸ்ரீ நரசிம்மாங்கிற தாரக மந்திரம் பதிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம். எங்கெல்லாம் நரசிம்மர் இருப்பாரோ அடியே அந்த இடத்துலலாம் மந்திரத்தை, தாரக மந்திரம் வெளியிட்டது போயிட்டே இருக்குது. வெளியிடுறது பெருசு இல்லை, வெளியிடுறது யார் வேணாலும் வெளியிடலான்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதை அந்த கோயில் எல்லாம் நிர்வாகம் போட்டுக்கிது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அவினாபுரம், திருவண்ணாமலையில அவினாபுரத்தில் டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மர் தாயார வடிவ முகம் சிங்க முகத்தில் இருக்குது, அங்கேயும் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஜாய ஸ்ரீ நரசிம்மாங்கிற தாரக மந்திரம். சந்தோஷமா இருக்குல்ல, ஐம் ஸோ ஹாப்பிமா. என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. டேடியோடைய மந்திரத்தை அவர் எல்லா இடத்துலையும் அவர் போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க செய்கிறது ஸ்ரீ மகாலட்சுமி டிவைன் கிருபா இல்லை இருக்கிற என் அன்பு செல்லங்களும், என் அன்பு தங்கங்களும் கொடுக்குற ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த இந்த தாரக மந்திரத்தை போடுறதுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி டிவைன் கிருபான்னு ஒரு யூனிட் நடத்துகிறேன். ஸோ அவங்க தான் இதை ஸ்பான்சர் பண்ணி எல்லா இடத்துலையும் போட்டுட்ருக்காங்க. தாரக மந்திரம் ஜாய் ஸ்ரீ நரசிம்மா இப்போ செம்பூரில் போட்டுட்டும், அவினாபுரத்துலேயும் போட்டுட்டு இருக்கு, போட்டாச்சு. இன்னும் எந்தெந்த இடத்துல நரசிம்மர் இருக்கோ அங்கெல்லாம் போடலாம். இந்த செம்பூர் இடத்துல வந்து ஒரு சுவையான விஷயம் வந்து நம்ம யூனிட்டில் மும்பையில் இருக்கிற சுபாஷிங்கிறவர் ஒரு சின்ன விஷயம் எனக்கு சொன்னாங்க, அது உங்கள் இடத்துல ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவர்கிட்ட வந்து மகாராஷ்டிரால உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஒரு அவர் பேர் வந்து ராம்தேவ். ராம்தேவுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, சரியா? ராம்தேவுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவருக்கு வந்து சுபாஷ்க்கு தமிழ் தெரியும். சுபாஷ் இஷ்கான் டெம்பிளாக இருக்காங்க. அப்போ வந்து அம்மா இருக்காங்க திருச்சியில், அவங்கள்ட்ட போய் நம்ம நரசிம்மரை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க, வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இது இப்படி இருக்கட்டும், ராம்தேவ் வந்து எப்பவுமே சுபாஷ் கிட்ட வந்து அம்மா ஸ்பீச் கொடுத்தாங்களா, வார வாரம் வியாழக்கிழமை என்னோட மக்களுக்கு குரு ஸ்பீச் கொடுப்பேன். ஸோ இப்போ கொடுக்கல, மக்கள் கேட்காதீங்க, அம்மா அங்கே இப்போ கொடுக்கறது இல்லையேன்னு கேட்காத, கொடுக்கும் கொடுக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கலாம். அப்போ ராம்தேவ் வந்து ஸ்பீச் கொடுத்தாச்சா அம்மா அப்படி வந்து கேட்குமா, சுபாஷ் கொடுக்கல இன்னைக்கு அம்மா கொடுக்கல, சரி ஓகே, ஆமா உனக்கு தமிழ் தெரியுமா, தெரியாது, ஐ மீன் அவங்க ஹிந்தியில் பேசிக்கிறாங்க நான் சொல்கிறேன், சரியா? எனக்கு தெரியாது. ஓ அப்படியா, அப்போ எது கேட்குற, அம்மா பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுமா. அது இது இப்படி இருக்க அந்த சுபாஷ் வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கார். அப்போ எங்களுக்கு புரியல, இவரை கூட்டிகிட்டு வந்து போயிருக்கிறது எல்லாமே. அப்போ தான் சுபாஷ் அவரை பற்றி சொன்னாங்க, ராம்தேவிங்கிற உத்தரப்பிரதேசக்காரரை அவர் ஏன் உங்களை இவ்வளோ லைக் பண்ணுறாங்க, இவ்வளோ நேசிக்கிறாங்க, இவ்வளோ விரும்புகிறாங்கன்னு சொன்னால், அவருடைய மனைவி வந்து பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம், ஐ மீன் இந்த மந்திர தந்திரலாம். அவங்களுக்கு மகள் ஒன்று இருக்கா, மகன் ஒன்று இருக்கான், மகன் முஸ்லீமா ஆகி போயிட்டாராம், மகள் வந்து ரொம்ப பாசமாக இவர் நடந்ததான். அவர் மகளுக்கு சொல்லிச்சான், அவர் வந்து ஒரு கார் பண்ணுறான், அவருக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்தான், அந்த 100 பேருக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வசதிகள்லாம் இருந்திருக்கு. அந்த பொண்ணு நல்லா உனக்கு நான் திருமணம் நடத்தி கொடுக்குறேன், நீ நல்லா என் கூட இருமா அப்படின்லாம் சொல்லி பாசமாக வச்சுருந்தாராம். ஆனால் அந்த பொண்ணு கூட 3 மாதம் கழிச்சு, 3 மாதத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஓடி போச்சான். வாழ்க்கை விருத்திலே இருக்கார்,
பொண்டாட்டி சரியில்லை, பையன் முஸ்லீம் போச்சு, பொண்ணு ஓடி போச்சு, வியாபாரம் படுத்து போச்சு. இந்த நிலையில இருக்கும்போது தான் நம்ம சரணாலயத்தை நோக்கி, இந்தியாவில் திருச்சியில் இருக்கு சரணாலயம், மேப் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா சரணாலயம் அட்ரஸ் வரும், சரியா? ஸோ அந்த 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 இடத்துக்கு நம்ம வந்திருக்காங்க. வந்துட்டு என்னை பார்த்துட்ட பிறகு மாதாஜிக்கு ஜே எல்லாம் சொல்லிட்டு போச்சு இங்கே ஒரு கும்பல். அப்போ அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க, நம்மளே பார்த்த பிறகு அப்பாயின்மெண்ட்ஸ் வச்சு பார்த்து முடிச்சு அவங்க போய் அவங்க நிற்கிறாங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துதான். ஒரு ஃபோன் வந்தோடனையும் அவருக்கு ரொம்ப நாளாகவே அந்த பணம் கேட்டுட்டு இருந்ததான், அவர் ஒர்க் முடிச்சு கொடுத்துருக்கு, அந்த பணம் கிடைக்கவே இல்லையா. அப்போ அவர் ஃபோன் பண்ணி, என்ன நீ ஃபோனை பணம் வாங்க வரவே மாட்டேற, வந்து வாங்கிக்கோ, பணத்தை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவருக்கு ஆச்சரியமாக போச்சான், மகாலட்சுமி அம்மாவை பார்த்ததுக்கே இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி அதுலேருந்து என் மேலே ரொம்ப பாசம் உண்டு, அவருக்கு ஒரு நேசம் உண்டு, சரியா? மொழிக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகங்கிறது அடித்து நிரூபித்து காட்டியிருக்கிறேன் மக்களை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ராம்தேவுக்கு மொழி தெரியாது, ஆனால் நாம் பேசுகிற அந்த ஸ்பீச், லயம், அழகு அவருக்கு சுவையாக இருந்திருக்கு. பகவானை நேசிக்கிறார், அவருக்கு உன்னதமான ஒரு பலனும் கிடச்சிருக்காமான்னு சொல்லி சுபாஷ் அவர்கள் சொன்னாங்க. இது உலகம் ஃபுல்லாக நான் ப்ராட்காஸ்ட் பண்ணேன் அது அவருடைய ஆடியோவை. ஸோ மொழிக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகங்கிறத ராம்தேவ் நிரூபிச்சிட்டாங்க. நம்ம செம்பூரில் செல்லங்கள் லட்சுமி நரசிம்மர் டெம்பிளில் அழகாக ஜெயஸ்ரீ நரசிம்மா போட்டிருக்கேங்க. இன்னும் பல இமயத்துக்கு எட்டணும் இந்த இது, புரியுதா? இமயத்துக்கு எட்டணும், ஓகே. ஜெயஸ்ரீ நரசிம்மன் தாரக மந்திரத்தை சொல்லுங்கள். மொழிக்கு மதத்துக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது ஆன்மீகம். உள்ளன்போட நேசத்தோட பரிவோட கருணையோட தயாவோட அன்போட சுவாமி நமஸ்காரம் பண்ணுங்க. டடி லக்ஷ்மி நரசிம்மா உன் பாதத்தை பற்றுகின்றேன் ஐயா அப்படின்னு அவரை தொழுதோமானால் நிச்சயம் சுகப்படுவீர்கள், நிச்சயம் சுகப்படுவீர்கள். அடிச்சு தின்னமா சொல்றேன், சரியா? இன்னைக்கு குறைச்ச நேரம் தான் உங்களுக்கு இந்த ஓண பண்டிகைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு என்ன, ஆகஸ்ட் மாதம் 26, ஆகஸ்ட் மாதம் 26 சனிக்கிழமை, இதுதான் 18th வருஷம், ஓகே. இந்த பதிவு விடுறேன். அதே சமயம் இந்த மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டது இப்போ ஆன்மீகம், சரியா? பகவானை நமஸ்காரம், உள்ளன்போடு ஆத்மாத்மோடு நேசிச்சு நமஸ்காரம் பண்ணால் எல்லாம் ஜெயமாக சொல்லி உங்களிடத்துலேருந்து அன்போடு விடைபெறுகிறேன். உங்கள் மகாலட்சுமி, நமஸ்காரம்.